என்ன சாப்பாடுக்கா அக்கா? கருவாடு உப்புச்சாரா? காட்டுங்க பாப்போம். கருவாடு உப்புச்சாரு என்னக்கா? அக்கா நீங்கக்கா, நீங்க பருப்பு குழம்பா? காட்டுங்க பாப்போம். வேற கூட்டுல எதுவும் கொண்டு வரலையா? குழம்பு மட்டும்தான். நீங்கக்கா நீங்க என்ன சாப்பாடு? தக்காளி குழம்பு சாம்பாரு ரசம். இந்த ஊத்த போறேன். சாம்பாரு ரசமா? ஆமா. உங்களுக்கு ஊத்துங்க. சாம்பார் ரசமாக்கா? ரசம் வெடி மிளகா இருக்குதா? வெடி மிளகா? வெடி மிளகா அதான் பிடிச்சது. ஊச்சால ஓட்ட மிளகாய். நீங்கம்மா? பீன்ஸ் குருமாவா? குருமா குழம்பா? பீன்ஸ் பொரியல்? பொரியல் குழம்பு தான். குருமா குழம்பு பீன்ஸ் போட்ட குருமா குழம்பா? தக்காளி பச்சை மிளகா. இதுமா இது என்னது? இட்லிக்கு கடைஞ்சது. கத்திரிக்காய் கடையலா? கிச்சடி. இட்லிக்கு அதுதான். நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் சாப்பிட லேட் ஆகும். சாப்பிடுங்க. அண்ணே நீங்க வாங்க. நான் தயிர், பீட்ரூட். தயிர் கேரட்டா? கேரட்டா. தயிர் நல்லா குழச்சி அடிக்கிறீங்க. ஆமா, அதுதான் மதியத்துக்கு நல்லா இருக்கும். பீட்ரூட் கேரட்டு. அவன் பாவக்காய் வச்சிருக்கிறான். தயிர் ஊத்தி அடிக்கிறாப்ல தம்பி. தயிருக்கு கேரட் ரொம்ப நல்லா இருக்குமே. உங்களுக்கு இந்த வெயில்ல, வெயிலுக்கு வேலைக்கு தயிர் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு கருவாடு தானே? கருவாடு மிளகா தான் தயிருக்கு நல்லா இருக்கும். கருவாடு மிளகா நல்லா இருக்கும். அண்ணே நீங்க பருப்பு குழம்பு? பருப்பு குழம்பு. வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல், பருப்பு குழம்பு. நல்லா இருக்கும். உங்களுக்கு புளிக்குழம்பு? இந்த கருவாடு போட்டது. புளிக்குழம்பு கருவாடு போட்டு மொச்சப்பயிர் கருவாடு மொச்சப்பயிர் போட்டு நல்லா இருக்கும். உங்களுக்குண்ணே சாம்பார்? பருப்பு குழம்பு சாம்பார் தான். இது போல் இப்படி மொத்தமாக நீங்கள் ஆட்களை எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒருத்தர் வீட்டு குழம்ப ஒருத்தர் ருசி பார்க்கறதுலாம் அதெல்லாம் நிறைய நடக்கும். எல்லாத்தையும் கொடுத்துக்குருவோம், நாங்களும் எடுத்துக்குருவோம். எல்லாரும் நம்மகிட்ட உள்ளது வாங்கிக்கிருவாங்க. ஏன்னா அது கொடுங்கண்ண அப்படின்ட்டு டேஸ்டா இருக்கும்பாங்க. அது கூட இன்னை தாய் நீ கொண்டு வந்துருக்கியா, கருவாடு கொண்டு வந்திருக்கியா, அவங்க கொண்டாட அப்படின்ட்டு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவோம். அது ஒருத்தரோட வீட்டோட ஒவ்வொரு ருசியை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு வாய்ப்பா இருக்கும். எல்லாரும் வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாதிரிகள் வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துல வந்து எல்லாரும் ஒண்ணு ஒத்துமையா உட்காந்து சாப்பிடுவோம். கண்டிப்பா அப்படியான ஒரு வாய்ப்புலாம் இந்த கிராமத்து மக்கள் உங்களோட இந்த வேலைகள்ல கிடைக்கும். கிடைக்கும். ஏன்னா வேற சிட்டியில பெரிய ஊர்கள் இப்படி எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்கும். கிராமத்துல உள்ளவங்க தான் அந்த இது வாய்ப்பு. வேலை
அக்கா நீங்க வந்து கருவாடு உப்புச்சாறு தானே கொண்டு வந்தீங்க, அது எப்படி செய்யறது? கருவாடை அலசி வச்சுக்கிட்டு தேங்காய் சில்லு சீரகம் அந்த வெள்ளைப்பூடு அதெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறது, மிக்சில் அடிச்சு வச்சுக்கிட்டு அந்த தக்காளி மிளகாய் கருவாடு எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே கடுகு போட்டு வளர்க்குறது. அப்படியே தண்ணி ஒரு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கு தக்கணம் ஊற்றிக்கிறது, அது கொஞ்சம் ஒன்றரை சொம்பு ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுன்னா நல்லா இருக்கும். தேங்காய் சில்லு சீரகம் போட்டுருங்க. என்ன கருவாடு அதில் சேர்ப்பீங்க? நெத்திலி கருவாடு. உப்புச்சாருக்கு வந்து நெத்திலி கருவாடு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கருவாடு உப்புச்சாறு தான்.